வணக்கம் அதிமுக ராஜ்யசபை சீட்டு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தப்போ சி வி சண்முகத்துக்கும் தர்மருக்கும் கொடுத்துட்டாங்க இதில் சி வி சண்முகத்துக்கு தான் எதிர்ப்பு அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் சி வி சண்முகம் வந்து ரொம்ப போராடி தான் அந்த பதவியை வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ சிவி சண்முகத்துக்கு எதிர்கோஷ்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அதிமுகவில் இருக்க சிவி வி எதிர்கோஷ்டி எல்லாம் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க சிவி வி சண்முகத்துக்கு ராஜ்யசபை சீட்டு கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை கொடுத்து கொண்டாடிக்கிட்டு வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் சிவி சண்முகத்துக்கு ஒரே குழப்பம் போச்சு என்னடா நமக்கு எதிராக இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருந்தவனுங்க இப்போ நம்ம ராஜ்யசபை எம்பியானோன்னா இவ்வளோ சந்தோஷமாக குதிக்கிறாங்க என்ன விஷயம்டா அப்படின்னு விசாரிங்கடா அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொன்னால் அந்த எதிர்கோஷ்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சென்டிமெண்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க என்ன சென்டிமெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அதுலேருந்து யாராவது எம்பி ஆகி போனாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அரசியல் வாழ்க்கையே வந்து ஸ்தமிச்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ரொம்ப நெருங்கணத்துடன் இருந்த ஹீரா சாந்த் அவங்க வந்து எம்பி ஆனாங்க எம்பி ஆன பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையே அதுக்கப்புறம் அஸ்தமம் ஆயிடுச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு அரசியலே அவங்க ஜொலிக்க முடியல அந்தளவுக்கு வந்து திண்டிவனத்தில் ஆகிறவங்க இது வந்து அப்படி இருக்கும் சென்டிமெண்ட் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெங்கட்ராமன் எம்பி ஆனார் வெங்கட்ராமன்லாம் பார்த்திங்கன்னா ரவுண்டு பாலம்லாம் அமைச்சவர் அவர் தான் அவ்வளோ பெருமையாக இருந்தார் அந்த திண்டிவனத்தில் எம்பியாக இருக்கும்போது அவர் கொடுத்த பந்தாவும் சரி அவர் அரசியலில் வந்து பண்ண அலும்புகளும் சரி எல்லாமே இன்ன வரைக்கும் அவ்வளோ பாப்புலராக இருக்குது வெங்கட்ராமன் அதுக்கப்புறம் வெங்கட்ராமன் என்ன ஆனார் அப்படிங்கிறதே தெரியல கட்சியில் பதவியோடு சரி அந்த இதோட ஓரங்கட்டி அப்படியே ஓடிட்டாங்க இப்போ மூணாவதாக சி வி சண்முகம் அந்த பதவிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் எதிர்கட்சினார் எதிர்கோஷ்டினர் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க சி வி சண்முகத்துக்கும் இதோட சரி அவருடைய அரசு இலசமாக ஆகிடும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இந்த சென்டிமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து சி வி சண்முகம் காதுக்கு போகணுன்னா அய்யய்யோ என்னடா அது நம்ம கஷ்டப்பட்டு இந்த எம்பி பதவி வாங்கினா இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போயிட்டார் என்ன பண்ணுறதுன்னே அவருக்கும் தெரியல உடனே அவர் ஆதரவாளர்கிட்டலாம் போனப்பட்டு என்ன தம்பி இப்படி சென்டிமெண்ட் ஒன்று இருக்காமலப்பா இதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் அண்ணனே கவலைப்படாண்ணே இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டானே அதெல்லாம் சும்மானே எவனாவது அது பிடிக்காதவன் போட்டு விடுறதுன்னு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாருனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ராஜ்யசபை எம்பி சீட்டை வச்சிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இப்போ சி வி சண்முகம் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இதுபோல் செய்திகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்